யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறக்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிற காமாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நம்ம மீரஜ் சினிமாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் இன்றைக்கி வந்து மாமன்னன் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த தியேட்டர் வந்துட்டு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே ஆஃபன் இங்கே வருவோம். இங்கே வந்து நல்லா போர்ஷன் க்ளீன் அண்ட் நீட்டாக இங்கே வச்சுருப்பாங்க. தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல் அண்ட் ப்ளே ஏரியா கூட வச்சுருந்தாங்க. பட் இப்போ அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம்மா. நாங்கள் அதையும் ஷூட் பண்ணி கவர் பண்ணலாம் தான் வந்தோம், பட் அது இப்போ இல்லை. அண்ட் நம்ம மீரஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து கம்ஃபர்ட்டுக்காக நம்ம வரலாம். இப்போ இங்கே மட்டும்தான் அந்த படுத்துட்டே பார்க்குற மாதிரியான சீட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வருவோம். ஸோ இங்கே நம்ம மீரஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் கார் நிறுத்திக்கலாம். அண்ட் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5K கார் கேர்னு இங்கே நம்ம கார் வாஷ் அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி சர்வீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுட் கவுண்டர்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஃபுட் வந்துட்டு இந்த க்யூவில் நின்று தான் எப்போ ஆர்டர் பண்ணுவோம். பட் நம்ம மீரஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நமக்கு என்ன ஃபுட் வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா, நம்மளோட ஷோ டைம் அண்ட் ரோ நம்பர், சீட் நம்பர், மொபைல் நம்பர் இது எல்லாமே போட்டு நம்ம பே பண்ணிட்டோம்னா, அவங்க நம்ம சீட்டுக்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ ஈஸி. நம்ம மீரஜில் பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும்தான் இந்த லாஸ்ட் ரோவில் இந்த மாதிரியான சோஃபா சீட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நீங்கள் படுத்துட்டே படம் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டான சீட். இந்த அளவுக்கு நீங்கள் சாஞ்சுட்டே படம் பார்க்கலாம். அண்ட் இது வந்து இந்த லாஸ்ட் ரோவில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் 1 and 2 மட்டும்தான் இருக்குது. நம்ம மீரஜ் சினிமாஸில் டோட்டல் 5 screens இருக்குது. பட் இந்த சோஃபா சீட் வந்துட்டு ஸ்க்ரீன் 1 and 2 மட்டும்தான் இருக்குது. அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரி சீட் மாதிரியே தான் இதோட ப்ரைஸும், சேம் 190 rupees. பட் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் கொஞ்சம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் இந்த சீட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக புக் ஆகிடும். நாங்களே வந்துட்டு கடைசி மினிட்ல தான் எங்களுக்கே கிடச்சிட்டு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் படம் பார்க்குறக்கு. ஸோ இப்போ நம்ம படம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அண்டு இந்த படம் மாமன்னன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு சமூகத்தை பற்றின ஒரு படம். அண்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் படம். இட்ஸ் நைஸ். ஓகேங்க, நம்ம இப்போ படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது யூனிக் தியேட்டர்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச தியேட்டர்ஸ் இருக்குன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் தர்ஷினியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.